கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. மாதா மகாலட்சுமியின் மகத்தான திருநாமங்களின் மகிமையை அனுபவித்து மகிழ்கிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவித்து மகிழப்போற திருநாமம் 41வது திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பத்மப்ரியா அப்படிங்கிற திருநாமம். இது தர்மத்தை நிலைநாட்டுகிற தர்ம நிலையாவான மகாலட்சுமி, பரம கருணையை பொழியக்கூடிய லோக மாதாவாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இப்பேற்பட்ட லோக மாதாவான லக்ஷ்மி தேவி லோக பிதாவான நாராயணனுக்கு பல பெருமைகளை சேர்க்கிறாள். இதை நம்ம முன்னாடியே பல திருநாமங்கள்ல பார்த்திருக்கிறோம். இன்றைய திருநாமமும் அப்பேற்பட்ட ஒரு பெருமையை தான் பேசப்போகிறது. நாராயணீயம் அப்படிங்கிற நூல் ஸ்ரீமத் பாகவதத்தின் சுருக்கமாக எழுதியிருக்கிறார் நாராயண பட்டத்ரிகள். அதில் 90வது தசகத்தில் ஆகமங்கள் என்ன தத்துவத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்றார் பட்டத்ரிகள். என்ன சொல்றது ஆகமங்கள்? இந்த உலகத்துக்கெல்லாம் முதன்மையான கடவுள் யார் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது. யார் முதன்மையான கடவுள்? ஸ்ரீமன் நாராயணன் தான். இது எங்கேருந்து தெரியறதுன்னு பார்த்தா பல விருத்தாந்தங்கள் மூலம் நமக்கு தெரியறது. ப்ருகாசுரன், பிருகுமுனிவர், மோகினி அவதாரம், அம்பரீஷன் இவாளுடைய சரித்திரங்கள்லேருந்து நாராயணன் தான் பரதத்துவம்னு தெரியறது அப்படிங்கிறார். விருக பிருகு முனி மோகின் அம்பரீஷாதி விருத்தேஷு ஐதவ ஹிமகத்வம் சர்வ சர்வாதி ஜைத்ரம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்கலார்வாக பின்னம் கிமபி யதவபாதம் தத்திரூபம் தவைவ. இவாளுடைய விருத்தாந்தங்கள்லேருந்து என்ன தெரியறதுன்னா, எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியது நாராயணன்தான்னு தெரியறது. விருகாசுரன் ஒருத்த இருந்தான். அவன் பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ணினான். அவர்கிட்டேருந்து வரமும் வாங்கிண்டான். என்ன வரம்னா, அவன் யாரு தலைமையில கை வச்சாலும் அவா தலை சுக்கு நூற வெடிச்சிடும். இந்த வரம் வாங்கிண்ட கையோட அவன் கைய பரமசிவன் மேலேயே வைக்க பார்த்தான் விருகன். பரமசிவன் ஓடி போய் காரிய வைகுண்டத்துல எம்பெருமான் திருவடியில விழுந்தார். அவர் இவரை காப்பாத்தினார். எப்படி காப்பாத்தினார்? தன்னுடைய மாயையினால விருகன் கிட்டக்க நைஸா பேசி அவனை தன்னுடைய தலையிலேயே கைய வெக்க பண்ணினார் எம்பெருமான். அதனால அவன் தலையே வெடிச்சு அவன் அழிஞ்சி போயிட்டான் அந்த அசுரன். இப்பேற்பட்ட பரமசிவனுக்கு புகழா இருந்தார் எம்பெருமான் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய விருத்தாந்தம் இது. அடுத்தது பிருகுமுனிவர் முதன்மையான கடவுள் யார், சத்வகுணம் நிறைந்த கடவுள் யார் அப்படின்னு தேட போனார். இந்த கதையை நாம் நம் அஷ்டோத்திரத்திலேயே முன்னாடி கேட்டிருக்கிறோம் ரொம்ப விஸ்தாரமாக. பிருகுமுனிவர் சத்தியலோகம் போனார், கைலாசம் போனார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் எவ்வளவு சத்வகுணம் இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்தார். அவாள்லாம் தேரலை அந்த பரீட்சையில். இப்போ காரிய வைகுண்டம் வந்து எம்பெருமானுக்கு சத்வகுணம் இருக்கா அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ணும்பொழுது என்ன பண்ணினார்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பில் எட்டி உதச்சார். அப்போ எம்பெருமான் எழுந்துண்டு அந்த திருவடியை தடவி கொடுத்து அவருக்கு வலிக்க போறதே அப்படின்னு அபராத க்ஷமாபனம் பண்ணிண்டாராம். இதை பார்த்த பிருகுமுனிவர் சத்வகுணம் நிறைந்த கடவுள் ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதனால எல்லாருக்கும் புகலிடம் நாராயணன்தான் அப்படின்னு முடிவு பண்ணி காண்பிச்சு கொடுத்தார். அடுத்தது மோகினி அவதாரம். மோகினி அவதாரத்தில் எம்பெருமான் எல்லாருடைய திருவுள்ளத்தையும் மோகிச்சு இந்த உலகத்துக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தார். அசுரர்களுடைய சக்தி ரொம்ப அதிகமானதுனால
தேவர்களெல்லாம் குன்றி போய் இருந்தார்கள். அவர்களை கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக அமிர்தத்தை தேவர்களுக்கு எப்படி மாயையினால மோகம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் மோகினியாக சேர்த்தார். இதனால உலகத்துக்கு நன்மையை கொடுத்த எம்பெருமான் தான் இந்த உலகத்துக்கே புகலிடம்னு காண்பிச்சு கொடுத்தார். அடுத்தது அம்பரீஷனுடைய சரித்திரம், ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். நாராயணன் புகலிடம் எல்லாருக்கும். அந்த நாராயணனை ஆசிரயித்தவர்கள்தான் எல்லாருக்கும் மேல அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சரித்திரம். நாராயணனை ஆசிரயித்த பாகவதோத்தமர்கள் கிட்டக்க அபச்சாரப்பட்டால் அவாகால பிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய பாகவதர்களே புகழ்ன்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான சரித்திரம் அம்பரீஷனுடையது. இப்பேற்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் புகலிடமா இருக்கக்கூடியது நாராயணன்தான். அதனால முதன்மையான கடவுளும் நாராயணன்தான் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறது அப்படின்னு ஆகமங்கள் சொல்றதாக பட்டதிரிகள் அழகா சொல்றார். இப்படி எல்லாருக்கும் ஆசிரியமாக புகலிடமாக எம்பெருமான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, எம்பெருமான் நாராயணன்தான் லக்ஷ்மிபதி, அதனாலேயே அவன் முதன்மையான கடவுள். லக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமத்தின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இந்த அர்த்தத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். யாருடைய திருமார்பில லக்ஷ்மி இருக்காளோ அவன்தான் பரம்பொருள். வேதாந்தாஸ் தத்துவசிந்தாம் முரபிதுரசி எத் பாதசிந்தை ஸ்தரந்தி அப்படின்னு பராசர பட்டரும் சொல்றார். யாருடைய திருமார்பில லக்ஷணமாக லக்ஷ்மி தேவி இருக்காளோ அவரே முதன்மையான கடவுள் அப்படின்னு. லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனாலதான் இவன் சுபாஸ்ரயமா இருக்கான், ஆசிரயிக்க கூடியவனா ஆசிரயிக்கிறதுக்கு ஏத்தவனாக இருக்கான். இவன் இப்படி நமக்கெல்லாம் ஆசிரயமா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டு. அது என்னவென்றால், இவன்தான் நம்ம எல்லாருக்கும் காரணபூதனாக இருக்கிறான். இந்த ஜகத்துக்கே காரணமா இருக்கக்கூடியவன் நாராயணன் தான். ஏன்னா இந்த நாராயணன் கிட்டேந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு. ஹரிவம்சம் அப்படிங்கிற அற்புதமான நூல் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறது. அது பரமசிவன் தானே சொல்லக்கூடிய ஸ்லோகமாம். என்ன ஸ்லோகம்னா, க இதி பிரம்மணோ நாம ஈசோஹம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான். எம்பெருமான் நாராயணனுக்கு கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அப்படிங்கிறார் பரமசிவனார். ஏன் தெரியுமா கேசவன்னு திருநாமம்? ஏன்னா கஹா அப்படின்னு பிரம்மதேவனுக்கு பேராம். அந்த பிரம்மதேவனும் ஈசோஹம் ஈசன்னு பேர் வச்சுருக்கிற நானும் இந்த எம்பெருமானுடைய திருமேனியிலேந்து வந்தவர்கள் அப்படிங்கிறார். பிரம்மா எம்பெருமானுடைய நாபியில இருக்கக்கூடிய கமலத்திலிருந்து வெளிவந்தவர். அவர்கிட்டேந்து தோன்றினவர் தான் பரமசிவனார். பிரம்மா கிட்டேந்து பாக்கி இருக்கக்கூடிய எல்லா ஜகத்தும் தோன்றித்து அப்படின்னு முன்னாடியே பார்த்திருக்கிறோம் நாம். இப்படி எல்லாருக்கும் காரணபூதனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறது எது? அவன் நாபியிலேந்து கிளம்பின அந்த கமலம், அந்த தாமரை, அந்த பத்மம். இந்த பத்மம் தான் எம்பெருமான் முதன்மையான கடவுள்னு காண்பிச்சு கொடுக்கிறது. எப்படி லக்ஷ்மி தேவி காண்பிச்சு கொடுக்கிறாளோ அதே போல எம்பெருமானுடைய நாபியில இருக்கக்கூடிய கமலமும் அவன்தான் முதல் கடவுள்னு காண்பிச்சு கொடுக்கிறது. இந்த விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பெரிய திருவந்தாதியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார்.
முதலாம் திருவுருவம் மூன்றென்பர் ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. ரொம்ப அழகா சொல்றார் ஆழ்வார். முதலாம் திருவுருவம் மூன்றென்பர், சில பேர்லாம் முதன்மையா இருக்கக்கூடியவர்கள் மூணு பேர் அப்படின்னு வாழாம், முக்கியமா இருக்கிறவா மூணு பேர் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் சொல்றா ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர், அந்த மூணு பேர்லயும் ஒத்தர் தான் முதல்வர் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா நீதான் முதல்வன்னு எம்பெருமானே நாராயணா காண்பிச்சு கொடுக்கறா மாதிரி உன்னுடைய நாபியிலேந்து ஒரு தாமரை வந்திருக்கே, புகரிலகு தாமரையின் பூ, அதுதானே நீ முதல்வா அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது. முதல்வான் கூப்பிடுறார் எம்பெருமான, முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. உன்னுடைய நாபியில இருக்கக்கூடிய இந்த தாமரை பூவை பார்த்ததுக்கு அப்புறமுமா யாருக்காவது சந்தேகம் வரும், நீனா எல்லாருக்கும் காரணபூதன் அப்படின்னு ரொம்ப அழகாக காண்பிச்சு கொடுக்கறது இந்த தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுனாலேயே லக்ஷ்மி தேவிக்கு இந்த தாமரைப்பூவை கண்டா ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா எப்படி ஜகத்காரணத்துக்கு பரபிரம்மத்துக்கு ஒரு லக்ஷணமா லக்ஷ்மி தேவி இருக்காளோ அதே போல அவனுடைய நாபியில இருக்கக்கூடிய இந்த பத்மமும் தாமரையும் கமலமும் இருக்கு அப்படின்னு தெரியறது. இப்பேற்பட்ட இந்த பத்மத்தை விரும்பக்கூடியவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறதுனால லக்ஷ்மி தேவிக்கு பத்ம பிரியா அப்படிங்கிற திருநாமம் வருது. இத அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகா ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். மூர்த்திர்த்ரயேதம் பரமம் முகுந்தம் சம்சூசயத் பாதிஹி நாபி பத்மம் இயம் யதாதேன ரமாப்ரியம் தத் பத்மப்ரியா சாத ரமா ததேயம். பத்மப்ரியா அப்படிங்கிற திருநாமத்தை பிரியத்துட ஜபித்தால் அந்த பத்மப்ரியாவின் பிரியத்தை எப்பொழுதும் நாம் பெறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பிரியத்துடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மப்ரியாயை நமஹா.